கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை பொழுதிலும் ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் மூலம் பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். அதே போல் சபினர் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். நாளிலும் கூட நான் உங்களோடு பேச எடுத்துக்கொண்ட தலையங்கமானது நம்மை தப்புவிக்கும் தேவன். நம்மை தப்புவிக்கும் தேவன் என்ற தலைப்பு கூட உங்களோடு நான் பேச வாஞ்சிக்கிறேன். நாங்கள் வசனத்துக்கு செல்வதற்கு முன்பதாக நாங்கள் சிறு ஜெபம் செய்துவிட்டு நாங்கள் வசனத்தை நோக்கி செல்வோம். நன்றி தகப்பனே. அப்பா பிதாவே, இந்த நாளிலும் கூட எங்களோடு பேச போகிற வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறேன். பரிசுத்த ஆவியானவரே, தொடக்கம் முதல் முடியும் வரை உம்முடைய ஆளு எங்களோடு கூட இருக்கிறபடி நான் நன்றி. பரிசுத்தரே, என்னை மறைத்து உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறேன். இந்த இடத்துல நீர் ஜனங்களோடு பேச போகிற வார்த்தைக்காக நன்றி. உம்முடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் ஆரம்பிக்கிறபடினால் நன்றி. உமக்கே மகிமை செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நன்றி செலுத்துகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த காலை பொழுதிலும் நம்மை தப்புவிக்கும் தேவன் என்ற தலைப்பு கூட உங்களோட நான் பேச வாஞ்சிக்கிறேன். ஆகவே நாங்கள் திருப்பிக் கொள்வோம். சங்கீதம் 18 சங்கீதம் 19 வசனத்தை நாங்கள் திருப்பிக் கொள்வோம். 18 சங்கீதம் 19 வசனத்தை நாங்கள் திருப்பிக் கொள்வோம். அவர் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என்மேல் பிரியமாயிருந்தபடியால் என்னை தப்புவித்தார். வேதம் என்ன சொல்கிறது? அவர் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என்மேல் பிரியமாயிருந்தபடியால் என்னை தப்புவித்தார். நாங்கள் அதே சங்கீதத்தில் 6 வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்போம். 18 சங்கீதத்திலே நாங்கள் 6 வசனத்தை நாங்கள் வாசிப்போம். எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. வேதம் என்ன சொல்கிறது? நாங்கள் பார்த்தோம் சங்கீதம் 18:19 வசனம் மிக அழகாய் சொல்கிறது. அவர் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என்மேல் பிரியமாயிருந்தபடியால். மிகவும் நீங்கள் அவதானிக்க வேண்டிய மிகவும் அந்த சொல்லானது என்மேல் பிரியமாயிருந்தபடியால் என்னை தப்புவித்தார். பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் பரமபிதா எங்கள் மேல் மிகவும் பிரியமாக இருக்கிறார் என்பதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? அவர் எங்கள் மேல் பிரியமாக இருக்கிறார். அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால். யார் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தது? அவரே எங்களை முந்தி அன்பு கூர்ந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் முந்தி நம்மேல் வைத்த அன்பு நிமித்தமே எங்களை உருவாக்கி அவருடைய பிள்ளைகளாக்கும்படி எங்களுக்கு கிருபையை கொடுத்தார். ஆகவே அவருடைய கிருபையும் அவருடைய தயவும் அவருடைய இரக்கமும் அளவிட முடியாதது. ஆகவே சங்கீதக்காரன் இவ்வளவாய் அழகாய் வேதத்தில் நீங்கள் சங்கீத புத்தகத்தை வாசித்து பார்த்தால் அவருடைய வாழ்க்கையில் அவர் முகம் கொடுத்த சூழ்நிலையிலே அவர் கடந்து வந்த பாதையிலே தேவன் எப்படியெல்லாம் அவரை தப்புவித்தார், அவர் எப்படி உயர்த்தினார், அவர் எப்படி அவரை வழி நடத்தினார் என்று நீங்கள் சங்கீத புத்தகத்திலே, அது மாத்திரமல்ல அநேக நீங்கள் ராஜாக்கள் புத்தகத்தில் கூட நீங்கள் வாசிக்கும் பொழுது நீங்கள் அவருடைய வாழ்க்கை பயணத்தில் எப்படி அவருடைய சிறு பிராயத்திலிருந்து எப்படி அவர் ராஜாவான நாட்களிலும் கூட எப்படி அவருக்கு கிருபை கூர்ந்தார் என்று நீங்கள் வேதத்திலே காணக்கூடியதாக இருக்கின்றதாகவே தேவன் எந்தெந்த சூழ்நிலையெல்லாம் தாவிதை தப்புவித்து அவரை உயர்த்தினாரோ அதே போல தேவன் எங்களின் எல்லா சூழ்நிலையிலும் தப்புவிக்க அவர் வல்லமையுடையவராக இருக்கிறார். ஆமேன். ஆகவே நாங்கள் பார்ப்போம், அவர் எங்கள் மேல் பிரியமாயிருந்தபடியால். சொல்லுங்கள், அவர் என்மேல் பிரியமாயிருந்தபடியால். அவர் என்மேல் பிரியமாயிருந்தபடியால் எங்களை தப்புவித்தார். ஆமேன். நாங்கள் திருப்பிக் கொள்வோம். 2 சாமுவேல் 22 அதிகாரத்திலே தாவிது அதே வசனத்தை சாமுவேல் புத்தகத்திலே அவர் சொல்லியிருக்கிறார். 2 சாமுவேல் 22 அதிகாரம் 1 வசனம் தொடக்கம் 7 வசனம் வரை. கர்த்தர் தாவீதை அவனுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்கலாக்கி விடுவித்த போது அவன் கர்த்தருக்கு முன்பாக பாடின பாட்டு, கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகருமானவர். தேவன் நான் நம்பியிருக்கிற துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கூம்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் என் புகலிடமும் என் இரட்சகருமானவர். என்னை வல்லடிக்கு நீக்கலாகி இரட்சிக்கிறவர் அவரே. ஸ்துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாகி இரட்சிக்கப்படுவேன். மரண அலைகள் என்னை சூழ்ந்து கொண்டு துர்ச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது. பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது. மரண கண்ணிகள் என் மேல் விழுந்தது. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் செவிகளில் ஏறிற்று.
பாருங்கள் இந்த இடத்துல தாவீது சாமுவேல் புத்தகத்திலே மிகவும் அழகாக அதே சங்கீத புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்குது. என்னுடைய நெருக்கத்திலே அவரை நோக்கி கூப்பிட்டேன், என்னுடைய கஷ்டத்திலே அவரை நோக்கி கூப்பிட்டேன், என்னுடைய எல்லா சூழ்நிலைகளையும் ஒரு யுத்தத்துக்கு போனாலும் கூட கர்த்தரிடத்தில் தாவீது விசாரித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் தாவீதை தப்புவித்தார். பிரியமானவர்களை, நாங்கள் எப்பொழுதும் ஒரு காரியத்தை மறந்துவிடக் கூடாது. அவரே முதலாவது முந்தி எங்களிடத்தில் அன்பு கூர்ந்ததின் காரணத்தின் நிமித்தம் அவர் எல்லாவற்றிலும் எங்களுக்கு கொடுத்த உடன்படிக்கை வாக்கு தத்தங்கள் ஒருபோதும் அவர் மறந்துவிடவில்லை. நாங்கள் மறந்தாலும் அவர் ஒருபோதும் மறக்கவில்லை. ஆகவே பிரியமானவர்களே, அவர் எங்கள் மேல் பிரியமாயிருக்கிறபடினால் அவர் எங்களை தப்புவிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆகவே அவருக்கு அநேக நாமங்கள் உண்டு, அதில் ஒரு நாமம் தான் நாங்களை தப்புவிக்கிற தேவன் என்று அவருக்கு சொல்லுவார்கள். ஆகவே பிரியமானவர்களே, இந்த நாட்களிலும் கூட நீங்கள் முகம் கொடுக்கிற எந்த விதமான சூழ்நிலையா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் சரி, அவர் நம்மை தப்புவிக்க வல்லமையுடையவராக இருக்கிறார். ஆமென், அதை விசுவாசிக்கிறீர்களா? அவர் வல்லமையுடையவராக இருக்கிறார். ஆகவே தாவீதுக்கு செய்தவர் நமக்கு செய்யாமல் இருப்பாரோ? தாவீது மாத்திரமல்ல, அநேக உதாரணங்களை நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம். இன்றைய நாளிலும் கூட தேவன் நீங்கள் என்னென்ன சூழ்நிலைக்கு முகம் கொடுத்தீர்களோ அவர் எல்லாவற்றுக்கும் அவர் முகம் கொடுத்திருக்கிறார். ஆகவே ஒருபோதும் நீங்கள் கலங்க வேண்டாம். தேவன் நம்மளை தப்புவிக்க வல்லமையுடையவராக இருக்கிறார். ஆகவே அவர் சகலத்தையும் அறிந்தவர் என்று அவருக்கு நாங்கள் சொல்லுவோம். ஒம்னி சியன்ட் என்று நாங்கள் அவருக்கு சொல்லுவோம். ஒம்னி சியன்ட் என்று சொல்லும் பொழுது சகலத்தையும் அறிந்தவர். எங்களுடைய வாழ்க்கையிலே என்ன நடந்தது, என்ன நடந்து கொண்டிருக்கிறது, என்ன நடக்க போகிறது என்பதை அவர் எல்லாவற்றையுமே அவர் அறிந்தவராக இருக்கிறார். ஆகவே நீங்கள் நினைக்க வேண்டாம், என்னுடைய வாழ்க்கை இப்படி செல்கிறதே, நான் கர்த்தரை ஏற்றுக்கொண்டேன், என்னுடைய வாழ்க்கை இருக்கிறது, உலகத்தாருக்கு நடக்கிறது, எனக்கும் நடக்கிறது என்று நீங்கள் நினைத்து குழம்பக்கூடாது. அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். ஏன்? வேதம் சொல்லுகிறது, அவர் அறியாமல் எங்களுடைய தலையிலிருந்து ஒரு முடி கூட கீழே விழுந்து போவதில்லை. ஆமேன். ஆகவே நீங்கள் அதை குறித்து எந்த காரியத்தை குறித்தும் கலங்க தேவையில்லை, ஏனென்றால் அவர் சகலத்தையும் அறிந்த தேவனாக இருக்கிறார். ஆகவே வேதத்தில் ஒரு இடத்திலே சொல்லப்படுகிறது, இயேசு கிறிஸ்துவை கூட ஞானஸ்தானம் எடுக்கிற வேளையிலே பிதா என்ன சொன்னார்? இவர் என் நேசுகுமாரன், இவர் மேல் நான் பிரியமாயிருக்கிறேன். என்ன சொன்னார்? இவரே என் நேசுகுமாரன், இவர் மேல் நான் பிரியமாக இருக்கிறேன். இப்பொழுது இயேசு கிறிஸ்துவ ஸ்தானத்தில் யாரு கர்த்தர் பார்க்கிறாரு? இயேசு கிறிஸ்து ஸ்தானத்தில் அவருடைய பிள்ளைகளாகும்படி இயேசு கிறிஸ்து சிலுவையில் எங்களுக்காக மரித்து அவருடைய ஸ்தானத்தை எங்களுக்கு கொடுத்தார். நான் யார் பிதாவுக்கு? நான் அவருடைய பிள்ளைகளாகும்படி தகுதி கொடுத்து அவர் எப்படி இயேசு கிறிஸ்து மேல் நான் இவரே என் நேசுகுமாரன், இவர் மேல் நான் பிரியமாயிருக்கிறேன் என்று பிதா எப்படி சொன்னாரோ அதே போல் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் என்னுடைய நேசுகுமாரன், உங்கள் மேல் நான் பிரியமாயிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். தாவீது என்ன சொன்னார்? அவர் என் மேல் பிரியமாயிருந்தபடியால் என்னை தப்புவித்தார். அவர் என் மேல் பிரியமாயிருந்தபடியால் என்னை தப்புவித்தார். ஆகவே பிரியமானவர்களே, பிதா இயேசு கிறிஸ்து கொடுத்த ஸ்தானத்தை நாங்கள் வணக்கத்துக்குரியவர்கள் அல்ல, நாங்கள் கர்த்தரை வணங்க வேண்டியவர்கள். நாங்கள் கர்த்தரை எல்லா விதமான இயேசு கிறிஸ்துவுக்கு என்னென்ன தகுதி இருக்கிறதோ எல்லா தகுதியும் எங்களுக்கு கொடுக்கப்பட்டு விட்டது. ஆனால் நாங்கள் வணக்கத்துக்குரியவர்கள் அல்ல, கர்த்தரை வணங்க வேண்டியவர்கள். அதை மறந்துவிடக்கூடாது. ஆகவே இயேசு கிறிஸ்துவுக்கு என்னவெல்லாம் பிதாவானவர் கொடுத்திருக்கிறாரோ அது எல்லாமே எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அவர் எங்கள் மேல் பிரியமாயிருக்கிறபடினால் எங்களை தப்புவிக்க அவர் வல்லமுடையவராக இருக்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, நாங்கள் கடந்த நாட்களிலே எங்களுடைய போதகர் பகிர்ந்து கொண்டார், இருளின் ராஜ்யத்திலிருந்து எங்களை தப்புவித்தவர், பிசாசின் பிடியிலிருந்து எங்களை தப்புவித்தார், நாங்கள் முகம் கொடுக்கிற சூழலுக்கு எங்களை தப்புவிக்காமல் இருப்பாரோ? மறுபடியும் கேட்கிறேன், இருளின் ராஜ்யத்திலிருந்து விடுதலை கொண்டு வந்தார், பிசாசு பிடியிலிருந்து விடுதலை ஆக்கினார், அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கினார், முகம் கொடுக்கிற எந்தவித சூழ்நிலையா இருந்தாலும் தப்புவிக்க மாட்டாரோ? அவர் தப்புவிக்க வல்லமிடவராக இருக்கிறார். ஆகவே வேதத்திலே அவர் சொல்லுகிறார், அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். அப்போஸ்தலர் 10:38 என்ன சொல்லுகிறது? அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். நன்மை செய்கிறன்றா என்னது? ஒரு ஆள் கஷ்டத்துல இருக்கிறீங்க, அவங்களுக்கு நீங்க உதவி செய்கிறீங்க, அப்ப நீங்க அவருக்கு நன்மை செய்கிறவரா தெரியறீங்க. அப்ப கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவை அனுப்பி பழைய ஏற்பாடு இல்லை புதிய ஏற்பாடு எல்லாம் நீங்கள் வேதத்தை முழுவதும் பார்த்தால் கர்த்தர் எங்கள் மேல் பிரியமாயிருக்கிறபடினால் அவரை எல்லா சூழ்நிலையிலும் தப்புவித்தார். வேதத்தில் எங்களுக்கு தெரிந்த ஒரு காரியம், ஆனாலும் நாங்கள் அதை நாங்கள் சற்று ஆராய்ந்து பார்க்கும் பொழுது தானியேல் 3 அதிகாரத்தில் எங்களுக்கு தெரியும், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகுவை
கத்தர் எப்படி தப்புவித்தார். நாங்கள் திருப்பிக் கொள்வோம் தானியேல் 3:16 நாங்கள் திருப்பிக் கொள்வோம். தானியேல் 3:16. சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத்நேச்சரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியமில்லை. 17 நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். இவ்வளவு ஒரு உறுதியான ஒரு அறிக்கையிடுறார்கள். கத்தரை குறித்து அவ்வளவாய் அவர்கள் தெரிந்தது நிமித்தம் எந்த சூழ்நிலை வந்தாலும், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன், நாங்கள் ஆராதிக்கிறது யார், கல்லை மண்ணையுமா, இல்லை, எந்த சூழ்நிலையா இருந்தாலும் நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் கத்தர், வானத்தையும் பூமியையும் படைத்த கத்தர் எங்களை தப்புவிக்க வல்லமை உடையவராக இருக்கிறார் என்று அவர்கள் அறிந்திருந்தார்கள். அன்றைய நாட்களிலே இயேசு கிறிஸ்து அவர்களுக்குள் வாசம் செய்யவில்லை, பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள் வாசம் செய்யவில்லை. இன்றைய நாளில் நாங்கள் எவ்வளவு விசேஷித்தவர்கள். எங்களுக்குள்ளே வாசம் செய்கிற தேவன், எங்களுக்குள்ளே வாசம் செய்கிறவர் பரிசுத்த ஆவியார் எங்களுக்குள் இருக்கலாம். அப்படி நாங்கள் அப்படின்னா நாங்கள் அவர்களை விட இன்னும் அதிகமாய் உறுதியாய் அறிக்கை செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். எப்படி அழகாய் சொல்லுகிறார்கள், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகி உம்முடைய கைக்கும் நீங்களாகி விடுவிப்பார். ஆகவே பிரியமானவர்கள், அன்று சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை தப்புவித்த தேவன் நம்மை தப்புவிக்க மாட்டாரோ? வேதம் சொல்லுகிறது, கடைசி பரியந்தமும் நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுவான். எந்த சூழ்நிலை வந்தாலும் தேவனுடைய அன்பை விட்டு அது எங்களை பிரிக்க மாட்டாது. ஆகவே நாங்கள் அதே அதிகாரத்திலே, அதே தானியேல் புத்தகத்திலே 6:16 நாங்கள் பார்த்தால் எனக்கு தெரியும், தானியேலை சிங்க கெபியிலே போட போகிறாங்க. அந்த இடத்திலும் அதே விசுவாசம், அதே உறுதியான அறிக்கை. ராஜாவை வந்து கேட்கிறார், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிறோன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லமையுடையவராய் இருந்தாரா? இந்த காலத்தில் கேட்குறான், உங்களோட கடவுள் உங்களுக்கு உதவி செய்வாரா, எங்களோட கடவுள் எங்களுக்கு உதவி செய்வாருன்னு இந்த நாட்களில் போகிற சூழ்நிலையிலே அநேக ஜனங்கள் கேள்வி எழுப்புவது உண்டு. உலகத்தாருக்கு எதிர்பார்ப்பு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போவதற்கு முன்பதாகவே ஒரு அறிக்கை செய்தார். என்ன செய்தார்? நான் உலகத்தை ஜெயிப்பேன் என்று சொல்லவில்லை, ஜெயித்தேன் என்று சொன்னார். உலகத்தை ஜெயித்தவர் எனக்குள் உலகத்தில் இருக்கிற அவர், அவனை பார்க்கிலும் எனக்குள் இருக்கிற இயேசு கிறிஸ்து பெரியவர். ஆகவே பிரியமானவர்களே, நாங்கள் இயேசு கிறிஸ்துவை போல உடையவர்கள், வணக்கத்துக்குரியவர்கள் அல்ல, மறந்துவிட வேண்டாம். இயேசு கிறிஸ்து எதையெல்லாம் செய்தாரோ, இயேசு கிறிஸ்து எப்படியெல்லாம் வாழ்ந்தாரோ, அதே போலவே நாங்கள் வாழும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே 6:16 நாங்கள் வாசிப்போம். அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிறோன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான். தப்புவிப்பார், தப்புவி கேளுமா, உங்களோட கடவுளுக்கு கேளுமா, பழி கொடுக்கணுமா, காணிக்க கொடுக்கணுமானு கேட்கல, தப்புவிப்பார். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லமையுடையவராக இருக்கிறார். அன்றைய நாளிலும் இஸ்ரவேல் ஜனங்கள் பார்வோனுக்கு அடிமையாக இருந்த வேளையிலே பார்வோனின் கைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை தப்புவித்தாரா? தப்புவித்தாரா? தப்புவித்தவர் பார்வோனின் சேனைக்கு தப்புவித்த கத்தர் எங்களை தப்புவித்திருக்கிறார். எங்களை சிலுவையில் பிசாசின் பிடியிலே தப்புவித்து விட்டார். ஆகவே பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது ஏசாய் 26:3 உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடினால் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். எங்களுக்கு தேவையானது என்ன? யோவான் 14:27 சொல்லுகிறது, உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் நான் கொடுப்பதில்லை, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். ஒரு மனிதன் நிம்மதியாய் வாழ வேண்டுமென்றால் அவனுடைய வாழ்க்கையிலே சமாதானம் முக்கியமாக இருக்கிறது. ஆகவே அவன் சமாதானத்தோடு இளைப்பாறுதற்குள் இருக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையிலே வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ முடியும். ஆகவே பிரியமானவர்களே, ஏசாய் 26:3 பிரகாரம் அவரை உறுதியாய் நாங்கள் பற்றி கொள்ளும் பொழுது அவர்களை பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்ள அவர் வல்லமையுடையவராக இருக்கிறார். ஆகவே வேதம் சொல்கிறது எபேசியர் 3:3 கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் எங்களை அவர் ஆசீர்வதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள்ள என்னென்ன வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டதோ
அது எங்கள் வாழ்க்கையிலே அவர் நிறைவேற்றி முடித்து விட்டார். ஆகவே நாங்கள் சங்கீதம் 27:10 என்ன சொல்லுகிறது என்று பார்ப்போம். மிகவும் அருமையான வசனமாயிருக்கிறது. சங்கீதம் 27:10 என்ன சொல்லுகிறது என்று பார்ப்போம். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். வேதம் என்ன சொல்லுகிறது? என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். எவ்வளவு அழகான ஒரு அறிக்கையை தாவீது சொல்கிறார். தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஒரு பெற்ற தாய் தன்னுடைய குழந்தைக்கு பால் கொடுப்பதை மறப்பாளோ? இல்லை. தாய் உன்னை மறந்தாலும், இஸ்திரியானவள் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். ஆகவே தகப்பன் தாய் ஒரு பெற்றவங்களே தங்களுடைய பிள்ளைகளை விட்டு கொடுக்க மாட்டார்கள். ஆகவே நம்முடைய பரமபிதா, எங்களை பிழைப்பூட்டுகிற பரமபிதா, எங்களுடைய ஆவிகளின் பிதா, எங்களுடைய சோதிகளின் பிதா, எங்களுடைய சூழ்நிலைக்கு தப்புவிக்க வல்லமை உடையவராக இருக்கிறார். ஆமேன். ஆகவே அவர் ஒருபோதும் எங்களை மறந்து விடவே மாட்டார். ஆகவே நாங்கள் சங்கீதம் 18 நாங்கள் 28 நாங்கள் வாசித்து பார்த்தால், 18:28 நான் வாசிக்கிறேன். 28 தொடக்க 33 சொல்லுகிறது, தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது. தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாயிருக்கிறார். கர்த்தரை அல்லாமல் தேவன் யார்? நம்முடைய தேவனை அன்றி கண்மலையும் யார்? என்னை பலத்தால் இடைக்கட்டி என் வழியை செவ்வைப்படுத்துகிறவர் தேவனே. அவர் என் கால்களை மான்களுடைய கால்களை போலாக்கி என்னுடைய உயர்தலங்களில் என்னை நிறுத்துகிறார். தேவன் மேலிருக்கிற விசுவாசத்தில் அவருடைய வாயிலை பாருங்கள். தேவனை குறித்துதான விசுவாசம் உள்ள வாழ்க்கை. என்னுடைய வாழ்க்கையை உயர்த்துகிறவர் அவர், என்னை விசாலத்திலே கொண்டு வந்து விடுகிறவர் அவர், என்னை தப்புவிக்கிறவர் அவர், என் நெருக்கத்திலே எனக்கு உதவி செய்கிறவர் அவர் என்று அவர் சொல்கிறார். இருளையெல்லாம் வெளிச்சமாக்குகிறவர். பார்த்தோம், இருளின் ராஜ்யத்திலிருந்து எங்களை விடுதலை ஆக்கினவர், எங்கள் இருளையெல்லாம் வெளிச்சமாக்கின தேவன். நாங்கள் பாடல் பாடினோம், நேசித்தார், வழி நடத்தி, இம்மட்டும் பாதுகாத்தார், எங்களை காத்து தேவன் அவர் மாத்திரமே. ஆகவே பிரியமானவர்களே, எங்களுடைய நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் மாத்திரமே, நான் சொன்னது போல அவரை உறுதியாய் நான் பற்றி கொள்ளும் பொழுது, கர்த்தர் யார் என்று அறிந்து, நாங்கள் கலாச்சாரத்தின் அடிப்படையில் வாழுகிற கிறிஸ்தவர்கள் அல்ல, நாங்கள் யார் என்று அறிந்து அவரை உறுதியாய் பற்றி கொள்ளும் பொழுது அவர் எங்களை பூர்ண சமாதானத்துடன் காத்து எங்களை தப்புவிக்க வல்லமுடையவராக இருக்கிறார். ஆகவே நெகேமியா 8:10 என்ன சொல்லுகிறது? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே என் பெலன். இந்த இடத்துல சொல்ற, என்னை பெலத்தால் இடைக்கட்டி என் வழியை செவைப்படுத்துகிறவர் என்று தாவது சொல்லுகிறார். ஆகவே என்னுடைய பெலன் எது? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே என் பெலன். ஆகவே ஏசாயா 52:1 சொல்லுகிறது, எழும்பு எழும்பு சீயோனின் வல்லமே தரித்துக்கொள், அவருக்குள் கர்த்தருக்குள் உங்களை திடப்படுத்தி கொண்டு நீங்கள் கர்த்தருக்கென்று எழும்புங்கள். கர்த்தருக்குள் உங்களை திடப்படுத்தி கொள்ளுங்கள், அவருடைய வல்லமே தரித்துக்கொள்ளுங்கள், அவருடைய வல்லமே தரித்துக்கொள்ளுங்கள். கர்த்தருக்குள் உங்களை திடப்படுத்தி கொண்டு எழும்பும் பொழுது கர்த்தர் உங்களை தப்புவிக்க வல்லமுடையவராக இருக்கிறாகவே. நீங்கள் கர்த்தர் என்னை மறந்து விட்டாரோ, என்னை கைவிட்டாரோ, கர்த்தாவே என்னை மறந்து விட்டீரோ, என் சூழ்நிலை என்னை நெருக்குகிறதே என்னை நெருக்குகிறதே என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்க வேண்டாம். இல்லை, நாங்கள் புதிய உடன்படிக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை நாங்கள் தியானித்து கொண்டு வருகிறோம். எவ்வளவு அழகாய் அருமையாக போதகர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்துவுக்குள் எல்லாம் நிறைவேறிவிட்டது. ஆகவே நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நாங்கள் உலகத்தாரை விட வேறு பிரிக்கப்பட்டவர்கள், நாங்கள் வித்தியாசமானவர்கள், நாங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறோம். ஆகவே நாங்கள் எங்களுடைய வாயிலை வருகிற வார்த்தை தாவிதை போல விசுவாசம் நிறைந்த வாழ்க்கை வார்த்தைகள் இருக்கிறதா என்று நாங்கள் எங்களை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆகவே மத்தேயு 6 சொல்லுகிறது, பறவைகளை பாருங்கள், புல் பூண்டுகளை பாருங்கள், சாலமோன் முதலாய் இது இந்த விதமாய் உடுத்தியதில்லை. ரோசா பூ எவ்வளோ அழகா இருக்கு, நீங்கள் ரசிக்கிறீங்க, மலர்களை ரசிக்கிறீங்க, புல் பூண்டுகளை ரசிக்கிறீங்க, அதை படைத்தவர் யார்? காலையில் பார்க்குறீங்க அது பூக்குது, மாலையில் அது வாடி போகுது, அடுத்த நாள் இன்னொரு பூ பூக்குது அது வாடி போகுது, அதை பார்த்து நாங்கள் ரசிக்கிறோம். அதை பிழை பூட்டுகிறவர் யார்? காட்டு புஷ்பங்கள், காட்டில் போயிட்டு யாராவது மரத்துக்கு தண்ணி ஊற்றுவாங்களா? இல்லை. ஆனால் காட்டு புஷ்பங்களை பாருங்கள், பறவைகளை பாருங்கள், காகத்துக்கு எந்த கவலை இருக்குதா? எனக்கு இப்போ நான்
காலம் என்ன சாப்பிட போறேன், எனக்கு என்ன கிடைக்க போகுது, ஏதாவது காகத்துக்கு கவலை இருக்குதா, பறவைகளுக்கு கவலை இருக்குது, ஒரு சின்ன எறும்புக்கு கூட கவலை இருக்குதா, நான் என்ன சாப்பிட போறேன். இல்லை, அவைகளே பரமபிதா பிழைப்பூட்டுகிற வேளையிலே எங்களை பிழைப்பூட்டாமல் இருப்பாரா? ஆமேன். ஆகவே அவர் எங்களை பிழைப்பூட்டுகிற தேவன். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பிழைத்திருக்கிறார். அவர் பிழைத்திருப்பதனால் நாங்களும் பிழைத்திருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் எல்லாவற்றையும் ஜெயித்தால் நாங்களும் ஜெயித்திருக்கிறோம். ஆகவே அவர் எங்களை தப்புவிக்கிற தேவனாக இருக்கிறார். சார், இதெல்லாம் சொன்னீங்க சிஸ்டர், நீங்கள் எல்லாம் தப்புவித்திருக்கிறார், எங்களுக்கு உதவி செய்வார், கத்தர் எல்லாம் பார்த்துக்கொள்வார். கடந்த நாட்களிலும் கூட போதகர் எங்களோட தனிப்பட்ட விதத்திலும் கூட எங்களோட கலந்து கொண்டார். கத்தர் எல்லாம் பார்த்துக்கொள்வார், அவர் எங்களை தப்பு வைப்பார்னு சிஸ்டர் சொல்லிட்டீங்க. நாங்கள் இருந்த இடத்துலேருந்தே கத்தர் எங்களை போஷிக்க போகிறாரு. நாங்கள் வேலைக்கு போவோம், என்ன செய்கிறது, எல்லாம் சூழ்நிலை தாறுமாறாக இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு இருப்பது அவ்வளவு ஞானமான காரியம் அல்ல. எங்களை தப்புவிக்கிற தேவன் இருக்கார். இருந்த போதிலும் கூட எங்களுக்கு ஞானத்தையும் சேர்த்து, விசுவாசத்தோடு கூட ஞானத்தையும் சேர்த்து வாழும்படியாய் கத்தர் எங்களுக்கு வசனத்தை கொடுத்திருக்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, நாங்கள் 2 பேதுரு 1:5 நாங்கள் திருப்பிக் கொள்வோம். 2 பேதுரு 1:5. இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோடு தைரியத்தையும், தைரியத்தோடு ஞானத்தையும், ஞானத்தோடு இச்சையடக்கத்தையும், இச்சையடக்கத்தோடு பொறுமையையும், பொறுமையோடு தேவ பக்தியையும். சரி, போதும். ஓகே, வார்த்தை சொல்கிறது, இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோடே தைரியத்தையும், தைரியத்தோடே ஞானத்தையும். என்ன சொல்கிறது வேதம்? விசுவாசத்தோடே தைரியத்தையும் ஞானத்தையும் கூட்டி வழங்குக, கூட்டி கொள்ளுங்க. நான் கத்தரை விசுவாசிக்கிறேன். நீங்கள் சொல்லலாம், தானியெல்லாம் அன்றைக்கி விசுவாசித்தாங்க, கத்தர் தப்பு வித்தார். அவங்க 3 வேளையும் கத்தர் ஆராதித்தாங்க. பிரச்சனை வரும் வரைக்கும் அவங்க இருக்க இல்லை. பிரச்சனை வர முதலே, சூழ்நிலை தாறுமாறாக முதலே அவர்கள் ஞானமாய் செயல்பட்டு கர்த்தருடைய சமூகத்தை தேடினார்கள். ஞானமாய் என்ன செய்தாங்க? கர்த்தரோடு இருப்பதையே அவர்கள் பாக்கியம் என்று எண்ணி, சூழ்நிலை தாறுமாறாக இருக்க முதல்ல இல்லை. உங்களுக்கு விளங்குதா? தெரியாது. பிரச்சனை வந்த பிறகு தேடுகிறவர்களாய் அல்ல, சூழ்நிலை தாறுமாறாக முன்பதாகவே அவர்கள் வழக்கத்தின், நீங்கள் வாசித்து பார்த்தால் தானியல் புத்தகத்தை, வளமை போல் அவருக்கு விரோதமாய் கையெழுத்து போடப்பட்ட உடனே வேதம் சொல்லுகிறது, அவர் வளமை போல் பலகணிகளை திறந்து கத்தரை 3 வேளை அவர் ஆராதித்தார். எங்கேயாவது இருக்குதா சிங்க குகையில போட்ட பிறகு அங்கிருந்து ஜபித்தார் என்று கத்தரை ஆராதித்தார் என்று? இல்லை, ஞானமாய் செயல்பட்டார்கள். விசுவாசமும் இருந்தது கத்தர் மேல, ஞானத்தையும் பயன்படுத்தினார்கள். அதே போல சாத்ராக் மேஷா காபேத்னேகள் எடுத்தாலும் கூட அவர்கள் கத்தரை குறித்து அவர்களுக்கு அறிவு இருந்தது. அவர்கள் சொல்லவில்லை கத்தர் எங்களை காப்பாற்றுவார், ரைட், ஓகே, நான் கத்தர் அறிந்திருக்கிறேன், வணங்கிட்டு இருப்போன்னு அவங்க இருக்க இல்லை. அவர்கள் என்ன செய்தார்கள்? ஞானமாய் பேசினார்கள். தப்புவித்தாலும் நாங்கள் விடமாட்டோம், தப்புவிக்காடி நாங்கள் கத்தரை மறுதளிக்க மாட்டோம் என்று அவர்கள் சொன்னார்கள். அப்படிப்பட்ட அறிக்கை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அறிக்கை செய்ய முடியுமா? சூழ்நிலை வந்தாலும் கத்தரனை தப்புவிப்பார், எந்த சூழ்நிலையிலும் கத்தரனை தப்புவிப்பார். பிரச்சனை வருவதற்கு முன்பதாக அல்ல, பிரச்சனை வருவதற்கு முன்பதாகவே அனுதினம் எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் தேவனோடு ஐக்கியம் கொள்ளும் பொழுது கர்த்தர் நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்ற ஞானத்தை எங்களுக்கு கொடுப்பார். வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 6:6 என்ன சொல்கிறது? எறும்பினிடத்தில் போய் கற்றுக்கொள். எறும்பு என்ன செய்யுமா? மழைக்காலம் வருவதற்கு முன்பதாகவே தனக்கென்று காரியங்களை, தனக்கென்று உணவை சேகரித்து கொள்ளும். நாளைக்கு மழை வரப்போகுது, அடுத்த கிழமை தானே மழை வரப்போகுது, நான் நாளைக்கு போய் சேகரித்து கொள்கிறேன், அது சோம்பேறியாக இருக்காது. ஆகவே அது என்ன செய்து, தன்னுடைய ஞானத்தை, தன்னுடைய காலங்களை அறிந்து பிரச்சனை வருவதற்கு முன்பதாகவே, மழை வந்த பிறகு என்ன சொல்லுவாங்க, வெள்ளம் வரும் முன் அணை கட்ட வேண்டும், வெள்ளம் வரும் முன் அணை கட்ட வேண்டும், வெள்ளம் வந்த பின்பு அணை கட்ட முடியாது. ஆகவே சூழ்நிலை தாறுமாறாக முன்பதாகவே நாம் நித்தமும் தேவனுடைய சமூகத்தை தேட வேண்டும். அப்பொழுது தேவன் எங்களுக்கு ஞானத்தை கொடுப்பார், எப்படி வாழ வேண்டும், எப்படி பணத்தை செலவழிக்க வேண்டும், எங்கு செல்ல வேண்டும், யாரோடு எப்படி பேச வேண்டும், யாரோடு நாங்கள் பிஸ்னஸ்லையும் கூட பங்கு கொள்ள வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் எங்களுக்கு ஞானத்தை கொடுப்பார். நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி நமக்கு ஞானம் இல்லாமல் எங்களுடைய பணத்தை கொண்டு போய் நாங்கள் எங்காவது நாங்கள் கர்த்தர் இருக்கிறார், கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று சொல்லி ஞானம் இல்லாமல் நாங்கள் போயிட்டு யாரோடையாவது நாங்கள் தொடர்பு வைத்தால் இறுதியிலே
நாங்கள் விழுந்து போய் தான் வருவோம். அப்பொழுது சொல்ல முடியாது, என் கர்த்தரைத்தானே விசுவாசித்தேன், கர்த்தரனை தப்புவிப்பார் என்று வார்த்தை சொல்கிறது. ஏன் கர்த்தரனை தப்புவிக்கவில்லை என்று நாங்கள் அப்பொழுது கர்த்தரை குறித்து நாங்கள் நொந்து கொள்ள முடியாது. ஆகவே கர்த்தர் வேதத்தில் தெளிவாய் சொல்கிறது, விசுவாசம் இருந்தாலும் கூட விசுவாசத்தோடு உங்கள் ஞானத்தையும் கூட்டி சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே எறும்ப எப்படி தன்னுடைய வாழ்க்கையை குறித்து ஞானத்தை சேர்த்து கட்டி எழுப்புறதோ, அதே போல் எங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த நாட்களிலும் கூட நாங்கள் முகங்கொடுக்கிற சூழ்நிலையிலே எங்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் வீணான காரியங்களை செய்யாதபடி தகப்பனே, எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் எப்படி ஞானமாய் கட்ட வேண்டும் என்று தேவனிடத்தில் கேட்கும் பொழுது தேவன் எங்களுக்கு ஆலோசனை கொடுக்க வல்லமுடையவராக இருக்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, நாங்கள் பார்ப்போம், எந்த சூழ்நிலை வந்தாலும் கர்த்தர் எங்களை தப்புவிக்க வல்லமுடையவராக இருக்கிறார். ஆனாலும் கூட மறந்து விடாதீர்கள், விசுவாசத்தோடு கூட உங்கள் ஞானத்தையும் கூட்டி வளங்கள். ஆகவே பிரியமானவர்களே, அவர் எங்கள் மேல் பிரியமாயிருக்கிறபடினால் தாவீதுடைய வாழ்க்கை மாத்திரமல்ல சங்கீத புத்தகத்தில் நீங்கள் அநேக தேவனுடைய பிள்ளைய வாழ்க்கையில் எடுத்து பார்த்தால் தேவர் அவர்கள் மேல் வைத்த பிரியமாயிருந்தபடியினால் பிரியத்தின் நிமித்தம் அவர்களை தப்புவித்தார். ஆகவே மறுபடியும் அதுக்கு வாசனத்தை நான் நினைப்பூட்டுகிறேன், இவரே என் நேசுகுமாரன், இவர் மேல் நான் பிரியமாயிருக்கிறேன் என்று தேவன் சொன்ன வார்த்தை. அதே போல நாங்கள் யாவரும் அவருடைய நேசகுமாரர்களாய் நேசகுமார்த்திகளாய் இருக்கிறோம். அவர் எங்கள் மேல் பிரியமாயிருக்கிறார் என்பதை நீங்கள் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. தகப்பன் தாய் கைவிட்டாலும் கர்த்தர் எங்களை சேர்த்து கொள்வார். பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் எங்களை ஏமாற்ற முடியும். எங்களுடைய வாழ்க்கையில் வருகிற எந்த காரியம் கூட, பிஸ்னஸ் மாத்திரமல்ல எந்த கல்வியாக இருக்கலாம், எந்த காரியத்திலும் கூட நாங்கள் எங்களை மனிதர்கள் ஏமாற்ற முடியும். ஆனாலும் கர்த்தர் எங்களை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். ஆகவே வேதம் சொல்கிறது, எங்களுடைய சூழ்நிலை எப்படி இருந்தாலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே என் பலன். ஆபக்கூக் என்ன அழகாக சொல்லியிருக்கிறார். ஆபக்கூக் 3:17 என்ன சொல்லுகிறது என்று நாங்கள் வாசிக்க கேட்போம். ஆபக்கூக் 3:17 தொடக்கம் 19 வரை. அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஆண்டவராகிய கர்த்தர் என் பெலன், அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். வேதம் எவ்வளவு அழகாய் சொல்கிறது, அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும். அந்த நாட்களிலே அத்திமரத்தில் அடைகளெல்லாம் செய்வாங்க, வேதத்தில் சொல்லப்படுகிறது. அப்போ அவங்க அந்த அத்தி மரத்தில் கூட அவங்களுக்கு பலன் இருந்தது. அவங்களுடைய வாழ்க்கையிலே அன்றாட இதில் கூட நீங்கள் எசேக்கியா ராஜாட காலத்தில் கூட நீங்கள் பார்க்கலாம், அடையில் நீங்கள் செய்து அந்த அத்தி பழத்து அடைகளை செய்து கொடுங்க, அவங்கள் குணமாகுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே அத்தி மரத்தில் வரக்கூடிய பலன், எங்களுடைய வாழ்க்கையிலே பொருளாதாரத்திலே என்ன சூழ்நிலை, நெருக்கடியான சூழ்நிலை வந்தாலும் கூட வேதம் சொல்லுகிறது, திராட்சை செடிகளிலே பழம் உண்டாகாமற் போனாலும், ஒளிவ மரத்தின் பலனற்று போனாலும், எந்த சூழ்நிலை எதுவா இருந்தாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். வேதம் சொல்கிறது, அவர் எங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து எங்களுக்கு விடுதலை உள்ள வாழ்க்கை வாழும்படியாய் அவர் சிலுவையில் எங்களுக்கு விடுதலையை பெற்றுக் கொடுத்தார். என்னை ரட்சித்த தேவனுக்குள், என்னை ரட்சித்த கர்த்தருக்குள், என்னை ரட்சித்த என் பரம தகப்பனுக்குள் களி கூறுவேன் என்று வேதம் சொல்கிறது. என் கால்களை மான்களுடைய கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களிலே என்னை நடக்க பண்ணுவார். எங்களை நடக்க செய்கிறவர் யார், எங்கள் தலையை நிமிரச் செய்கிறவர் யார், எங்களை தப்புவிக்கிறவர் யார், அவர் ஒருவரே. ஆகவே பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட இந்த வசனத்தின் பிரகாரம் அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், நான் இந்த இடத்திலே உலகத்தை போல நான் அது இதுன்னு சொல்ல விரும்பவில்லை. நீங்கள் உங்களுக்கு எதையெல்லாம் நீங்கள் அதிலே நீங்கள் போட்டுக்கொள்ள விரும்புகிறீர்களோ அந்த வார்த்தையிலே போட்டுக்கொள்ளுங்கள். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகளிலே பழம் உண்டாகாமற் போனாலும், ஒளிவு மரத்தின் பலனற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஆகவே பிரியமானவர்களே, இன்றைய நாளிலும் கூட அவர் சொல்லியிருக்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறார். அவர் சொல்லியிருக்கிறாரே என்று எபிரேயர் 13:5 அழகாய் தெளிவாய் சொல்லுகிறது.
என்னை மறந்தீரோ தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம், நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் என்னது, அவர் எப்பொழுதுமே எங்கள் மேல் பிரியமா இருக்கிறார் பிரியமான. ஆகவே நீங்கள் ஒருபோதும் நீங்க மறந்தா எங்கே போவேனான்னு நாங்கள் சொல்ல வேண்டிய ஸ்தானத்தில் அல்ல. அவர் மறக்கவே இல்லை. நான் தாயுனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று அழகாய் சொல்லியிருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அழகாய் சொல்லியிருக்கிறார். ஆகவே பிரியமானவர்கள், இன்றைய நாளிலும் கூட நம்முடைய தேவனுக்கு எத்தனையோ நாமங்கள் உண்டு. இன்றைய நாளிலும் கூட அவர் தப்புவிக்கிற தேவன் என்று இந்த நாளிலும் கூட நாங்கள் தியானித்தோம். ஆகவே பிரியமானவர்களை மறந்து விட வேண்டாம். எந்த சூழ்நிலை வந்தாலும் அவர் எங்களை தப்புவிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆகவே அதே போல மறந்து விட வேண்டாம். விசுவாசம் என்று விசுவாசத்தில் மாத்திரமல்ல உங்கள் ஞானத்தையும் கூட்டி வளங்கள். கர்த்தர் உங்களுக்கு வேண்டிய ஞானத்தை சமூகத்தில் காத்திருந்து நீங்கள் விசாரிக்கிற வேளையிலே கர்த்தர் உங்களுக்கு வேண்டிய வாழ்க்கையில நாங்கள் எப்படி வாழ வேண்டும், வரப்போகிற சூழ்நிலைக்கு நாங்கள் எப்படி முகம் கொடுக்க வேண்டும் என்று கர்த்தரே உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பார். ஆகவே மறந்து விட வேண்டாம். இந்நாளிலும் கூட நம்முடைய தேவன் நம்மளை தப்புவிக்க வல்லமிடுவராக இருக்கிறார். ஆமென்.